நாம் இந்த வீடியோவில் ராட்வெய்லர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாக்ஸ் பற்றின கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ராட்வெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக வந்து கேட்டில்ஸ் இழுத்துட்டு போகிறக்காக ப்ரீட் பண்ணப்பட்ட ஒரு டாக்ஸ். அந்த டாக்ஸ் வந்து ஃபேமிலி கார்டியன்ஸாகவும் ஃப்ரெண்ட்ஸாகவும் பாப்புலராக இருக்குது. ராட்வெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான டாக், ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பாசமுள்ள டாக்னும் சொல்லலாம். ஆக்சுவலாக ராட்வெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ராட்டிஸ்னு கூப்பிடுவாங்க, ராட்ஸ்னு கூப்பிடுவாங்க. இது வந்து ஜெர்மனியில் ப்ரீட் பண்ணப்பட்டது. ஆக்சுவலாக ஒரிஜின் வந்து ஜெர்மனி. இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கேட்டில்ஸ் இழுக்கிறதுக்காக பட்ஜர்ஸ் அண்ட் ஃபார்மர்ஸ்னால யூஸ் பண்ணப்பட்டது. அந்த கேட்டில் இழுத்தது தான் பார்த்தீங்கன்னா ராட்வெய்லர்ஸோட ப்ராட் செஸ்ட்டுக்கும் ஹெவிலி மசில்டு பாடிக்கான காரணம். அந்த வழியில் வந்ததுனால அதனுடைய உடம்பு வந்து அந்த அமைப்பில் இருக்குது. ஒரு நல்ல ராட்வெய்லர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸை பார்த்தா தைரியமாக நிற்கும், பயப்படாது, வெயிட்டன்சி பாலிசியோடு இருக்கும், தேவையில்லாத தாக்குதல் எதுவும் நடத்தாது. இந்த கேரக்டர்லாம் ஒன்றா இருக்கிறதுனால தான் ராட்வெய்லர் நேச்சுரலாகவே ஒரு காட்டாகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அது வந்து போலீஸ் மிலிட்ரி கஸ்டம்ஸ் ஒர்க்ஸ் அப்புறமா மற்றும் பல இடத்துல வந்து சக்சீட் ஆகிருக்கு. ராட்வெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு நேச்சுரலாகவே வந்து தன் வீட்டை பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அது தன் வீட்டை பாதுகாக்கிறதுக்காக அதோடைய டிஃபென்ஸை வந்து எவ்வளவு கொடூரமாக வேணால் நடத்தும். ராட்வெய்லர்ஸை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே நிறைய பேர்கிட்ட பழக விட்டு நல்லா ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். கரெக்டாக ட்ரெயின் பண்ணாமல் சோசியலைஸ் பண்ணலன்னா உங்கள் நாய் வந்து தப்பான வழிக்கு போக அதுவே ஒரு காரணமாக இருக்கும். உங்கள் டாக் ராட்வெய்லர் வந்து நல்ல காமான இடத்துலையும் கரெக்டாக சோஷியலைஸ் பண்ணாமலும் வளர்ந்தால் அது ஓவர்லி ப்ரொடக்டிவ் ஆகிடும். அப்படி ஓவராக ப்ரொடக்டிவ் ஆகிறது வந்து நாளைக்கு உங்களுக்கு தான் ஆபத்தாகும். ஒரு எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து டிஸ்கிரிமினேட் பண்ண தெரியாது, அதாவது உங்களுக்கும் கெட்டவங்களுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியாது. அது உங்களை பாதுகாக்கணுன்றக்காக உங்களை கூட தாக்க வரலாம். கரெக்டாக ட்ரெயின் பண்ணலன்னா உங்கள் ராட்வெய்லர் உங்களையே கண்ட்ரோல் பண்ண நினைக்கும், அது ஒரு டிசாஸ்டர். பட் இருந்தாலும் நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி இல்லாமல் ராட்வெய்லர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்டிலாகவும் பிளேஃபுல்லாகவும் குடும்பத்தோட விளையாடுத்தனமாக வந்தால் இருக்கும். முக்கியமான விஷயம் என்னென்னா உங்கள் பப்பியை வந்து தனியாக விட்டுட்டு அதை மறந்துடாதீங்க. ஏன்னா ராட்வெய்லர் வந்து எப்போவுமே தன்னை சுற்றி யாரோ ஒருத்தர் இருக்கணும், இல்லை யாரோ ஒருத்தோட விளையாண்டுட்டுருக்கணுன்ற மாதிரி தான் நினைக்கும். ராட்வெய்லர்ஸ் வந்து மற்ற டாகோட கண்டிப்பாக ஒத்துப்போகும், ஆனால் மற்ற டாக் வந்து பப்பியிலிருந்து இருக்கணும். ஆக்சுவலாக எங்கள் ராட்வெய்லர் பார்த்தீங்கன்னா 8 மந்த்ஸ் இருக்கும்போது தான் நாங்கள் இந்த பப்பியை எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அது வந்து கெட்டலாங் ஆகிடுச்சு. எத்தனை டாக்ஸ் கூட வேணால் நீங்கள் பழக்கலாம், பட் அடல்ட் டாக் கூட பழக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு பப்பியாக எடுத்துகிட்டு வந்து பழக்கினீங்கன்னா பழக்கிடலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து உங்கள் ராட்வெய்லரை தனியாக வைக்க வேண்டாம். அப்படி தனியாக வைக்கும் போதும் கட்டி வைக்கும் போதும் தான் அது அரகண்ட்டாக மாறும். ஸோ நீங்கள் மேக்ஸிமம் ஃப்ரீயாக வச்சு வளர்த்துங்க. நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் வேறு ஒரு பப்பி எடுத்துகிட்டு வந்து அதனோட பழக்கி விட்டுட்டிங்கன்னா உங்கள் ராட்வெய்லர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே உங்கள் வீட்டில் இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது போல் இன்னும் வீடியோக்களுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.